எல்லாருக்கும் வணக்கம். நான் அதீப். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, படத்தில் தான் ஹீரோ சூப்பர் ஹீரோலாம் கேள்விப்பட்டிருப்போம். நான் இங்கே ஒரு புயலுக்கு சூப்பர் புயல் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க, அது என்னென்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னென்னா, நான் பட்டு கஷ்டம் மாதிரி பிற ஏழைகளும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதியவர் ஒரு முயற்சி எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் என்னென்னா, நமக்கு இவ்வளோ பண்ணுறாங்களே, நம்ம சின்னதாக ஏதாவது பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுமி ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க, அதுவும் என்னென்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இந்த புலன்பெயர் தொழிலாளிகளுக்காக ஒரு முக்கியமாக இருக்கும், இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் இந்த அறிக்கை அப்படின்னு சொல்லி ஒன்று விட்டுருக்காங்க. இதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சூப்பர் புயல். அந்த சூப்பர் புயல் வேறு எந்த புயல் இல்லை, ஊம்ஃபான் புயல் தான். அந்த புயல் இப்போ வந்து எண்டிங் ஸ்டேஜில், அதாவது கரையை கடக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது. அதனால் அது அதிகமான வீரியம் அடைஞ்சனால இது சூப்பர் புயல் அப்படின்னு சொல்லி இப்போ நேம் பண்ணியிருக்காங்க. இது இப்போ தமிழகத்தையும் ஆந்திராவையும் கடந்த நிலையில் இப்போ வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, வெஸ்ட் பெங்காலையும் ஒடிசாலையும் அங்கே இருக்குது. அதனால் வந்து வெஸ்ட் பெங்காலும் ஒடிசாவும் வந்து அதிகமான முன்னெச்சரிக்கையோடு இருக்காங்க. இது வந்து பாதிச்சிச்சுன்னா என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான முன்னெச்சரிக்கையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரெண்டு மாநிலங்களும் சேர்ந்து ஒரு 14 லட்சம் மக்களை, கடலோர மக்களை வந்து பாதுகாப்பான முகாமுக்கு, அவங்க வந்து சேஃப் ஜோனுக்கு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்தந்த மாநிலோடைய பேரிடர் பணியாளர்களை வந்து ஈடுபடுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து, அதாவது உள்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃபோன் பண்ணி ரெண்டு முதலமைச்சர்களுக்கும், நாங்கள் வந்து மத்திய அரசு வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து இதுக்கு உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. இதில் வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒர் 3 லட்சம் மக்களை, கடலோர பகுதியில் உள்ள மக்களை சேஃப் ஜோனுக்கு வச்சுருக்காங்க, முகாமில் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 4000 பணியாளர்களை, பேரிடர் பணியாளர்களை அவங்க பணியில் ஈடுபடுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒடிசா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 11 லட்சம் மக்களை அவங்க வந்து சேஃப் ஜோனுக்கு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 20 குழுக்களை அவங்க வந்து வந்து பணியில் ஈடுபடுத்தியிருக்காங்க. இந்த மத்திய அரசு சைட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தேசிய பேரிடர் படையில் வந்து வந்து ஒரு 41 குழுவை வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ரெண்டு மாநிலத்துக்கும் ஈக்குவலைசர் பண்ணுற மாதிரி 41 குழுவை அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இந்த இது எங்கே கிடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வெஸ்ட் பெங்காலில் தீக்கான்ற தீவுக்கும், அதுக்கப்புறம் வங்கதேசம் அதாவது பங்களாதேசத்தில் வந்து ஹதியான்ற தீவுக்கும் இடையில இது வந்து கிடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, வந்து முயற்சி, அதாவது ஒரு முதியவர் ஒரு முயற்சி எடுத்திருக்காரு இல்லையா, அதாவது ஏழைகள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்ன முயற்சி அப்படின்னு பார்த்தோம்னா, வந்து ஒரு முதியவர் வந்து, அவர் பேர் வந்து புல் பாண்டி, அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவர் ஒரு நாடோடி, அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் வந்து ஒரு நாடோடினால வந்து ஒவ்வொரு ஊருக்காக போவார். அதே மாதிரி வந்து கொரோனா இந்த டைமில் வந்து என்ன பண்ணியிருக்காரு, மதுரையில் இருந்திருக்காரு. மதுரையில் இருந்தப்ப இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நாடோடி இந்த மாதிரியான ஏழை மக்கள்களை வந்து பேரிடர் முகாமில் வைப்பாங்க. அதே மாதிரியான வந்து இவரையும் ஒரு முகாமில் வச்சுருந்தப்ப, அவங்க வந்து சாப்பாடு கொடுக்க வசதிகள் பண்ண அவர் வந்து இருந்தப்ப, அவர் வந்து ஒரு யோசிச்சிருக்காரு, நமக்கு எல்லாமே கிடைக்குது, சாப்பாடு கிடைக்குது, எல்லாமே பண்ணுது, ஆனால் வெளியில் சில மக்கள் இருப்பாங்க, இளை மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது, அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சப்ப, அவர் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, இந்த கொரோனா டைமில் மார்க்கெட் இந்த மாதிரியான கூட்டம் கூட்டமாக இருக்கிற இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காருனா, யாசகம் கேட்டிருக்காரு. அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் போய் அவன் வந்து எதுக்காக யாசகம் கேட்டிருக்காருனா, இந்த மாதிரியான ஏழை மக்களுக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாசகம் கேட்டிருக்காரு. ஒவ்வொரு இடத்துலையும் யாசகம் கேட்டு, இதே மாதிரி அவர் ஏற்கனவே யாசகம் கேட்டிருக்காராம். அதாவது ஒரு யாசகம் கேட்டு ஒரு ஸ்கூலுக்கு வந்து சேர்கள், நாற்காலிகள் வாங்கி தந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பணத்தை வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, மதுரை மாவட்ட கலெக்டர்கிட்ட வந்து ஒப்படைச்சு ஏழை மக்களுக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா, தனக்கு வயிறு நிறைஞ்சாலும் மற்றவங்களும் வயிறு நிறையணும் அப்படின்னு சொல்லி நினச்சி இந்த முதியவர் வந்து ஒரு இது உதவி செஞ்சுருக்காரு. இது ஒரு பாராட்டான விஷயம். அதுக்கப்புறம் ஒரு சிறுமி பண்ணாங்கள்ல, அந்த சிறுமி யார் அப்படின்னா, வந்து பெங்களூரில் சேர்ந்த ஒரு சின்சான்ற 8 வயது சிறுமியை வந்து ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஹெல்ப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து அதாவது மருத்துவர்களை பார்த்தப்ப இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பெற்றோர் அவருடைய பெற்றோர்கள்ட்ட போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ அவங்க பெற்றோர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க பேரில் வந்து ஒரு இணையதளம் ஆரம்பித்து அதில் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறாங்க சமூக வலைத்தளங்களில், அது வைரல் ஆகி என்ன ஆகுதுன்னா, அது வந்து எதை பற்றி அப்படின்னா, அந்த மாதிரி ஃபண்ட் ரைஸ் பற்றி வந்து ஒரு கோரிக்கையான வீடியோவாக இருக்குது. இதை பண்ணி வந்து 8 நாளில் வந்து 45,000 வந்து
வந்து ஃபண்டு ரைஸ் ஆகிருக்கு. இது வந்து ரொம்ப ஆச்சரியத்தகமான விஷயமா அந்த சிறுமி கருதி இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களே வந்து இந்த ஃபண்டை என்ன பண்ணியிருக்காங்கன்னா 200 மாஸ்க்கும் 200 க்ளவுஸும் வாங்கி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக போய் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அவங்க பெற்றோர்கள் அதிகமாக பாராட்டத்தக்க விஷயமா இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேயே அவங்களுக்கு ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியை வந்து மோட்டிவேட் பண்ணி இவங்க வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது ஒரு பாராட்டத்தக்க விஷயமா இருக்குது. அதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு ஹெல்ப்பாக ஒன்று அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும் இல்லையா, அது என்ன அப்படின்னா ரயில்வே தான். ஜூன் 1st பேசஞ்சர் ட்ரெயின் 200 பேசஞ்சர் ட்ரெயினை அவங்க வந்து ரன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிக்கெட்லாம் எதில் அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 1st நாங்கள் டைம் டேபிள் வெளியிட்டு அதுபடி நாங்கள் ரன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ரோட்டில் போகும்போது புலம்பெயர்கள் தொழிலாளி எங்கேயாச்சும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் கூட்டு போய் அவங்களுக்கு டிக்கெட் ஃபில் பண்ணுற அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், மித்த அரேஞ்ச்மெண்ட்லாம் நாங்கள் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரயில்வே டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான சூழலில் அவங்க வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஹெல்ப் பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் சார்மிக்ன்ற ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினை வந்து அவங்க வந்து 2 ஆக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையும் விட்டுருக்காங்க. ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஒரு நல்ல ஸ்டெப்பு எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறது டெண்டன்சி இந்த வீடியோகள்லாம் நம்ம செய்திகள்லாம் கேட்கும் போது ஃபைனலாக ஒன்றே ஒன்று சொல்லி இருந்துக்கிறேன். அது என்ன அப்படின்னா, தந்தை பெரியார் வந்து ஒன்று சொல்லியிருக்காரு. அதாவது என்ன அப்படின்னா, வாழ்க்கை தனக்கென வாழ்வதற்கு அல்ல பிறர் நலன் கருதி வாழ்வதற்கு அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒன்று சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து வந்து நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நமக்கு மட்டும் வாழாமல் மற்றவங்களுக்கும் சேர்த்து வாழணும், அதாவது ஹெல்பிங் டெண்டன்சியோடு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்லியிருக்காங்க. இதோட என்னுடைய வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பார்த்துருக்க அனைவருக்கும் நன்றி.